ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பில் பயிற்சி 1.4 9ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 6666 எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தாள், இந்த இருக்கிறதுலே மிகச்சிறிய எண்ணை கழித்தா அது என்ன அறக்கணுமா? ஒரு முழு வர்க்க எண்ணாக மாறும். அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண். அது வர்க்கம் எதுன்னு பாரு, கழிச்சுட்டா அந்த வர்க்க மூலமும் என்னன்னு பாரு. முதல்ல 6666 ரெண்டு நம்பர் தள்ளி எழுதிக்கிறேன். 66 அப்போ என்ன வரும், 8 64 கழிச்சா 2 நம்பரை இறக்கு, 2 பெருக்கு. இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டா 266 வரணும். இப்போ 1 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 161 வருது. 2 போட்டோம்னா 332 வந்துடுது. அப்போ எனக்கு இங்கே 161, இங்கே 1 போட்டேன்னு வச்சுக்கோ, 161 போக மிச்சம் 105 வரும். இந்த 105 இங்கே நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இது முழு வர்க்கமாகி 81 ஆயிடும். ஸோ நான் எதை கழிக்கணும், இதிலிருந்து 105 நான் எடுக்கணும். அப்போ 105 நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதான் கழித்தாள். 105 இதிலிருந்து நான் கழிச்சிட்டேன்னு சொன்னால் இது முழு வர்க்கம் என்ன மாறிடும், அதாவது 81 × 81 ஸ்கொயர்ட் ஆகி உனக்கு ஆன்சர் வரும். அப்போ இந்த 6666 105 கழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 1 இவ்வளோ வந்துடும். அந்த முழு வர்க்க எண் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. முழு வர்க்க எண் அப்படின்னா ஆறாயிரத்தி 561 தான் முழு வர்க்க எண். எதை கழிக்கணும் அதுக்கு? ஆறாயிரத்தி 666 105 கழித்தால் நமக்கு முழு வர்க்க எண் என்னன்னு கிடைக்குது? 6561 ஒரு முழு வர்க்க எண் வந்துடும். அதனுடைய வர்க்க மூலம் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய வர்க்கம் மூலம் 81 எழுதிடணும். ஓகே, 6561 வர்க்கம் மூலம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 81. ஓகேவா? இந்த 105 எடுத்துட்டேன்னு சொன்னால் எனக்கு முழு வர்க்க எண் 81 கிடச்சிரும். அந்த முழு வர்க்க எண் 6561 அதனுடைய வர்க்கம் மூலம் 81. ஓகே, இது ரெண்டுமே ஆன்சர். அந்த முழு வர்க்கம் என்னன்னு கேட்குறாங்க, எதை கழிக்கணுன்றாங்க. 105 கழிக்கணும். 105 கழித்தோம்னா 6561 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அதனுடைய வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சோம்னா 81 கிடைச்சிடும். புரியுதா?